வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல் நான் உங்கள் ஹரிபிரசாத். ஹாக்கை எபிசோட் 3 கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி அந்த எபிசோடோட இனிஷியல் பிரேக் டவுன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ண சில ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம். எபிசோட் 3 ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, மாயா லூபஸ் அதாவது எக்கோ கேரக்டரோட ஆர்ஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் மாயா லூபஸ் அவங்களோட அப்பா ரெண்டு பேருமே வீட்டில் உட்காந்து சும்மா டிராகன்ஸை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா, மாயா லூபஸோட அப்பா கழுத்தில் ஒரு சின்ன டேட்டோ இருக்கும். ஸோ நிறைய சின்ன சின்ன ட்ரையாங்கிள் மூலமா ஒரு சர்க்கிள் டிரா பண்ண மாதிரி ஒரு சின்ன டாட்டூ இருக்கும். சோ அந்த டாட்டூல இருக்க அதே மாதிரி ஒரு சிம்பிளை ஃபியூச்சர்ல மாயா லூபஸ் பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ல அந்த சிம்பிள் அப்படியே ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா அவங்க அப்பா கழுத்துல இருந்த அந்த சிம்பிளை அவங்களோட டிரெஸ்ல போட்டிருக்காங்கலட்டிருக்கு. அதுக்கடுத்து அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்லயே மாயா லூபஸ் ஸ்கூல்ல இருக்க ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் கிங் பின் ஆர் பாசிபிளி அங்கிள்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் சீக்வன்ஸில் மாயா லூபஸோட அப்பா அதே மாதிரி அந்த அங்கிள் இந்த ரெண்டு கேரக்டரும் வரதுக்கு முன்னாடியே அங்கே ரெண்டு பசங்களுக்கு நடக்கிற கரத்தை சண்டையை காமிச்சிருப்பாங்க. குண்டா இருக்க பையன் ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு பையனை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுவான். அங்கே ஆப்போசிட்டில் கீழே விழுந்த அந்த சின்ன பையனுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. பட் கிரெடிட்ஸ் மூலிமா அந்த பையன் கேசி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சின்ன பையன் கேசி அதாவது இப்போ ஃபியூச்சரில் மாயா லூபஸ் கூட ஒன்னா சேர்ந்து கேசிங்கிற ஒருத்தன் வேலை செய்கிறனால ஸோ அதே கேரக்டர் தான் அங்கே சின்ன பையனை அப்பியர் ஆயிருக்கான். ஸோ இது மூலிமா மாயா லூபஸ் கேசி இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல ஒன்னா தான் வளர்ந்திருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் மத்த ட்ராக் சூட் மெம்பர்ஸ் கம்பேர் பண்றப்ப கேசி மாயா லூபஸ் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சீக்வன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாயா லூபஸ் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப பேக்ரவுண்ட்லயே இன்னொரு ட்ராக் சூட் மாஃபியா மெம்பர் அங்கிருந்து போற மாதிரி தெரியும். பாசிபிளி அந்த மெம்பர் இந்த பக்கம் கேசியோட அப்பாவா இருக்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா மொத்த கராத்தே ஸ்கூலும் இந்த பக்கம் கிங் பின்னுக்கு கீழே ஆர் ட்ராக் சூட் மாஃபியாவுக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கலாம். படிக்கிற எல்லா பசங்களுமே ட்ராக் சூட் மாஃபியால் இருக்க ஒவ்வொரு மெம்பருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ரிலேஷனாக இருக்கலாம். ஆர் பாசிபிளி கிங் பின் தான் அந்த சின்ன பசங்க எல்லாத்தையுமே அவருக்காக மேபி ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கடுத்த ஒரு சீக்வன்ஸில் தான் ரோனின் இந்த பக்கம் மாயா லூபஸோட அப்பாவை போட்டு தள்ளிடுவார். அண்ட் அந்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ரோனின் ரொம்ப கொடூரமாக எல்லாத்தையும் போட்டு தள்ளுற மாதிரி தெரியும். இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்ததை விட இந்த சீரீஸில் ரொம்ப ப்ரூட்டலாக எல்லாத்தையும் போட்டு தள்ளுற மாதிரி தெரியும். ஈவன் ஒரு கட்டத்தில் இது பாசிபிளி கிளீன் பாட்டனாக இல்லாமல் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு டவுட் கூட நம்மளுக்குலாம் வந்திருக்கலாம். இந்த டவுட் நிறையா ஃபேன்ஸுக்கு வந்திருக்கு. அண்ட் இதை வச்சு ஒரு சின்ன ஃபேன் தியரியே இப்போதைக்கு கிரியேட் ஆகிருக்கு. அந்த தியரி பிரகாரம் அந்த ரோனின் பாசிபிளி கிளீன் பாட்டனாக இல்லாமல் வேற ஒருத்தராக இருக்கு. நமக்கு தெரிஞ்ச எம்சியூல மொத டைம் கிளீன் பாட்டன் தான் ரோனினா மாறினாரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஒரிஜினலாவே கிளீன் பாட்டனுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் கூட ரோனினா இருந்திருக்கலாம். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கூட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் டைம் அப்ப கிளீன் பாட்டன் ரோனினா மாறி இருக்கலாம். அப்படிதான் இந்த தியரி போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கிளீன் பாட்டனுக்கு முன்னாடி வேற ஒரு ரோனின் இருந்திருக்கலாம் சொன்னல, அந்த ரோனின் பாசிபிளி ஜாக் கேரக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாக் கேரக்டருக்கு ஆல்ரெடி கத்தி சண்டை ரொம்ப நல்லாவே போட தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம காமிக்கல ஜாக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் இந்த பக்கம் கிளீன் பாட்டனுக்கு கத்தி சண்டை போடுறது போகுது. எபிசோட் 4 அந்த ஜாக் கேரக்டர் பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரசன்ட் சீக்வன்ஸ்ல ட்ராக் சூட் மாஃபியா கிளீன் பாட்டன் கேட் பிஷப் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டிருப்பாங்க. அண்ட் போன எபிசோட் 3 ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி போடுறப்ப சுத்தி நைட் டைமா தெரியும். இப்போ எபிசோட் 3 அவங்கள சுத்தி பகல் டைமா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு நைட் ஃபுல்லா கிளீன் பாட்டன் கேட் பிஷப் ரெண்டு பேர்த்தையும் அந்த குதிரையில உட்கார வச்சு ட்ராக் சூட் மாஃபியா கேங்ஸ் ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மாயா லூபஸ் அங்க கிளீன் பாட்டனை மீட் பண்ண வரப்ப கிளீன் பாட்டன் ஹியரிங் எய்ட் யூஸ் பண்றாரு அப்படிங்கறத நோட் பண்ணுவாங்க.
ஹியரிங் எய்ட் யூஸ் பண்றதுனால இவனுக்கு எப்படி காது கேட்காது, அதனால வாயும் பேச முடியாது. அப்ப சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா அந்த இடத்துல கிளீன் பாட்டனோட கையை கட்டி போட்டிருப்பாங்க. கை கட்டியிருந்தா சைன் லாங்குவேஜ் அவனால யூஸ் பண்ண முடியாதுல. அந்த ஒரு காரணத்தினால தான் மாயா லூபஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹாக்காயோட கையை அவுத்து விடுறாங்க. ஆனா ஒன்ஸ் ஹாக்காய்க்கு பேசுறதெல்லாம் கேட்கும், அந்த அளவுக்கு அவர் டிஃப் இல்ல அப்படின்னு மாயா லூபஸுக்கு தெரிஞ்ச உடனே திருப்பி அவரோட கையை கட்டி போட வச்சிருவாங்க. பட் இந்த டைம் முன்னாடி கட்டி போடாம பின்னாடி கட்டி போட்டாங்க. ஸோ பின்னாடி வச்சு கட்டி போட்டதுனால தான் அவர் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக கையை அவுத்துட்டாரு. ஸோ மாயா லூபஸே இந்த பக்கம் ஹாக்காய் தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக மாறிட்டாங்க. அடுத்து அந்த சேஸ் சீக்வன்ஸோட எண்டில் பிரிட்ஜில் இந்த பக்கம் கடைசியாக கேட் பிஷப் ஒரு யூஎஸ்பி ஏரோவை இந்த பக்கம் ட்ராக் சூட் மாஃபியா கேங்கில் இருக்க ஐவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மேலே விடுவாங்க. அந்த அம்போட முனையில் ஷார்ப்பாக எதுவும் இல்லை, யூஎஸ்பி போர்ட்டல் தான் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் அந்த அம்பு ஐவனை கொஞ்சமாவது அஃபெக்ட் பண்ணியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த அம்பு சிம்பிளாக ஐவனோட செஸ்ட்டில் பட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கும். ஸோ ஐவனுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி எபிசோட் ஒன்லையும் இதே ஐவன் கேரக்டர் காரோட கண்ணாடி அவரோட கையால் ஈஸியாக உடைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. சோ இதனால மேபி இவர் சூப்பர் சோல்ஜர்னு உடனே சொல்ல வரல. பட் நார்மலான மனுஷங்களை விட இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு மாதிரி தான் இந்த சீரிஸ்ல காமிக்கறாங்க. மேபி அவர் பிறந்ததுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரென்தான ஆளா இருக்கலாம். ஆர் அப்படி இல்லைனா அந்த ஸ்ட்ரென்த்துக்காக சூப்பர் சோல்ஜர் சீரமா இல்லைனாலும் வேற ஒரு சீரம் மேபி அவர் எடுத்திருக்கலாம். அதுக்கடுத்து கிளின் பாட்டன் கேட் பிஷப் ரெண்டு பேருமே கேட் பிஷப்போட அபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா கிளின் பாட்டனோட பையன் கால் பண்ணுவான். அண்ட் போன்லயே பாத்தீங்கன்னா அந்த பையன் மூவி மேரத்தானுக்கு வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்பான். இதுக்கு முன்னாடி எபிசோட் ஒன்ல ஹாக்காய் அவரோட ஃபேமிலி கிட்ட கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் சொல்லி அவங்களோட எல்லா பசங்ககிட்டயும் கேட்பாரு. மெயினா அந்த சின்ன பையன் நேட் இந்த பக்கம் ஜிஞ்சர் பிரெட்டால ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருப்பான். லைலா அப்படிங்கிற பொண்ணு மூவி மேரத்தான் அதாவது மூவிஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஃபைனலா இருக்க பையன் அக்லி ஸ்வெட்டர்ஸ் பத்தி பேசின மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இப்போ இந்த மூணு ஃபங்க்ஷன்ல இப்ப மூவி மேரத்தானுக்கு வரலையா அப்படின்னு அந்த நேட் பையன் சொல்றான். சோ ஆல்ரெடி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு. இப்ப ரெண்டு நாள் கேட் பிஷப் கூட தான் கிளீன் பாட்டன் இருக்காரு அப்படிங்கறத சூப்பராக ரெஃபரன்ஸ் பண்றாங்க. அவர் ஆல்ரெடி ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் அந்த ஃபங்க்ஷனையும் மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து இப்ப மூவி மேரத்தானையும் மிஸ் பண்ண போறாரு. அடுத்து ஃபைனலா அக்லி ஸ்வெட்டர்ஸையும் எனக்கு தெரிஞ்ச மிஸ் பண்ணிருவாருன்னு நினைக்கிறேன். ஆர் அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போகலினாலும் கிறிஸ்மஸ்க்காவது கிளீன் பாட்டன் அவரோட வீட்டுக்கு போவாரா அப்படின்னு கிளியரா தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட அபார்ட்மெண்ட்ல இருந்து கேட் பிஷப் கிளீன் பாட்டன் ரெண்டு பேருமே வெளியில ஹோட்டலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தான் கேட் பிஷப்போட பென்ட் ஹவுஸுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து ரெண்டு பேர் வெளியில வரப்ப கூடவே அந்த லக்கி டாகையும் கூட்டிட்டு வருவாங்க. அந்த காசி கேரக்டர் பத்தி சர்ச் பண்றப்ப அங்க ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் இடத்துல கெம்ப் எம் அப்படிங்கற ஒரு பேர் எழுதி இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நெட்ஃபிக்ஸ்ல வந்த டேர் டெவில் சீரிஸ்ல மைக்கேல் கெம்ப் அப்படிங்கற ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரும் நம்ம வில்சன் ஃபிஸ்க் அதாவது கிங் பினுக்கு கீழ வேலை செஞ்சவர்தான். அவர் வந்து ஆக்சுவலா ஜெயில இருப்பாரு. கிங் பின பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டேர் டெவில் அவரை போய் மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மைக்கேல் கெம்போட ஒரு ரெஃபரன்ஸா கூட இந்த இடத்துல கெம்ப் எம் அதாவது எம் அப்படிங்கறது இங்க மைக்கேல தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது. சோ அவரோட பேரை கூட இங்க பாசிபிலி வச்சிருக்கலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா கிங் பின்னுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். சோ ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இது வரைக்கும் எபிசோட் 3 ஈவன் மொத்த ஹாக்காய் சீரிஸ்லயும் வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா எபிசோட் 4 ஓட எண்டுக்குள்ள ஆர் எபிசோட் 5 குள்ள நம்ம கிங் பின்ன பார்க்க தான் போறோம்னு நினைக்கிறேன். சோ நீங்க இந்த எபிசோடோட பிரேக் டவுன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழ் ஹரி கிரியேஷன் சேனல். டாடா.